ஒரு தொகுப்பாளினி நியூஸ் ரீடரை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு அச்சகர் இப்படி பண்ணலாமா? இந்த பாலியல் இது பண்ண அந்த தொகுப்பாளினிக்கு எங்கே போச்சு புத்தி? ஒரு பெண்ணை வந்து வந்து ஒரு அர்ச்சகர் வந்து கூப்பிட்ட உடனே வந்துடுறான்னாக்கா என்ன மயக்க மருந்து கொடுத்து இது பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? மயக்க மருந்து கொடுக்குறவன்னு இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? எதுக்காக இருந்தாலும் தீர்த்தம் வழியாக அந்த தீர்த்தத்தை கொடுத்தா கோயிலுக்குள்ளார விழுந்துருக்கும்ல, அத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த மாதிரி அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு பின்னாடி போய் இருக்குது இல்லை. ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ரேப் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுதான் நான் டாக்டருங்க நான் சொல்லுவேன். பேரை போட்டு போட்டு இப்போ உங்கள் பேருக்கு பின்னாடி ஆனந்தான்னு சேர்த்திங்க. ஏன் ஆனந்தான்னு சொல்கிறீங்க? அது எல்லாத்துக்கும் அப்படி தானே போட்டால் தானே சரியா வரும். சகஜானந்தா நித்திய ஆனந்தா அந்த மாதிரி ஆனந்தான்னு போட்டால் தான் பெருசாக வரும். நான் கூட காந்தராஜ் ஆனந்தான்னு போட்டு போகலான் இருந்தேன். தீவிரமாகலாம் இருந்தேன். சில ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. தலைமுடியை நல்லா வளர்த்துக்குங்க, கொஞ்சம் தாடி லேசாகும். அதான் இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது. சாமியார்ட்டு போட்டோம்னா ஒருத்தன் வரமாட்டான். அதெல்லாம் எவ்வளவோ இருந்தது. பல பெண்கள் நம்மளை நாடி நாடி வருவாங்க, அவங்களாவே வருவாங்க. அமித்ஷா அவர்கள் ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, பசுவதை செய்கிறவங்களை தலையில கட்டி தொங்க விடணும்னு சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? பசுவதை பண்ணணும்னு சொல்லி எழுதணும் வந்து ரிக்வேதம் எழுதணும். ரிக்வேதத்தில் பசுவை எப்படி கொல்லணும், எப்படி அதை சாப்பிடணுங்கிறதெல்லாம் இருக்குது. கண்ணுக்குட்டி போட்ட பால் கறந்துக்கிட்டு இருக்குது, அந்த பசுவை தான் கொல்லணும். அதுதான் ரிக்வேதம். அந்த பசுவை வந்து யாக கூட்டத்தில் போட்டு அதை அவிப்பாகமாக இது பண்ணி நெய் ஊற்றி அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டவங்க தான் பிராமணர். அந்த யாகத்தை வளர்த்திக்கு பசுவை கொள்றேங்கிறதுக்கு எதிர்த்து உருவான மதம் தான் பௌத்த மதம். யாகம் வளர்த்திக்கு பசுவை கொண்டினும் தொலைச்சி கட்டி விடுவேன் நாங்கள். அதுக்கப்புறம் தான் யாகத்தை விட்டுட்டு பசு மாதிரி பொம்மையை செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காளியம்பாள் கோவிலில் அர்ச்சகர் ஒருவர் ஒரு தொகுப்பாளினி நியூஸ் ரீடரை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு அர்ச்சகர் இப்படி பண்ணலாமா? இந்த பாலியல் இது பண்ண அந்த தொகுப்பாளினிக்கு எங்கே போச்சு புத்தி? ஒரு பெண்ணை வந்து வந்து ஒரு அர்ச்சகர் வந்து கூப்பிட்ட உடனே வந்துடுறான்னாக்கா என்ன மயக்க மருந்து கொடுத்து இது பண்ணிட்டாங்களா? கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? மயக்க மருந்து கொடுக்குறவன்னு இந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? எதுக்காக இருந்தாலும் தீர்த்தம் வழியாக அந்த தீர்த்தத்தை கொடுத்தா கோயிலுக்குள்ளார விழுந்துருக்கும்ல, அத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு பின்னாடி போய் இருக்குது இல்லை. சும்மா பத்தாம் பதவியில் அடிச்சுக்கிட்டு போனாங்க என்னங்க அர்த்தம்? ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் ரேப் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுதான் நான் டாக்டருங்க மட்டும் நான் சொல்லுவேன். அதோட கட்டாயப்படுத்தியோ வலுக்க இது பண்ணியோ அடித்தோ உதச்சோ 4 பேர் 5 பேர் சேர்ந்து மயக்க மருந்து கொடுத்து மயக்க நிலையில் இருந்தால் மயக்க நிலைக்கு வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி நீ ஏன் போனேன், அவன் கூட ஏன் போனேங்கிறது தான் கேள்வி. முதல் நாள்லேயே ஒருத்தன் வந்து மயக்க மருந்து கொடுத்துட மாட்டாங்க. அடிக்கடி நீ போய் பழகினதுக்கு பிறகு தான் சரி நம்மக்கிட்ட ஈல்டாவாங்கிற நம்பிக்கை வந்த பிறகு தான் அதை செஞ்சுருப்பான். பல கேள்விகள் இருக்குது. அதுவும் ஒரு அர்ச்சகர் ஒரு வாலிபன் பின்னாடி போயிருந்தாக்கா சொல்ல அவன் அழகை பார்த்து மயங்க. ஒரு அர்ச்சகர் பின்னாடி போகிறான்னாக்கா என்ன அர்த்தம்? ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் அதான். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், சார் சாமியாராக போகலாம் என்ன இருக்கேன், என்ன பண்ணலான்னு பேரை போட்டு போட்டு இப்போ உங்கள் பேருக்கு பின்னாடி ஆனந்தான்னு சேர்த்திங்கன்னு. ஏன் ஆனந்தான்னு சொல்கிறீங்க? அது எல்லாத்துக்கும் அப்படி தானே போட்டால் தானே சரியா வரும். சகஜானந்தா நித்திய ஆனந்தா அந்த மாதிரி ஆனந்தான்னு போட்டால் தான் பெருசாக வரும். நான் கூட காந்தராஜ் ஆனந்தான்னு போட்டு போகலான் இருந்தேன். நீங்களும் ஆமாம் போட்டு இவ்விடம் பிள்ளை வரம் கொடுக்கப்படும் அப்படின்னு போர்டு போடலான் இருந்தேன். நம்ம ஊரில் அதை வச்சு நல்ல பொழப்பு நடத்தலாம். ஒரு காலத்தில் சாமியார்கள் பூரா பிள்ளை வரம் கொடுக்குறவனா தான் இருந்தோம். எப்படி கொடுத்தான்னு தெரியாது. அது ஒரு நல்ல தொழில். அப்போ எதிர்காலத்தில் காந்தராஜ் அவர்களும் ஒரு சாமியார மாற வாய்ப்பு இருக்கு இல்லை? அதுக்கு சான்ஸ் இல்லாத அந்த ஏஜ் போயிடுச்சு. அந்த ஏஜ் போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது ஒரு சீசனில் தீவிரமாகலாம் இருந்தேன். சில ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. தலைமுடியை நல்லா வளர்த்துக்குங்க, கொஞ்சம் தாடி லேசாகும். அதான் இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது. சாமியார்ட்டு போட்டோம்னா ஒருத்தன் வரமாட்டான். அதெல்லாம் எவ்வளவோ இருந்தது. பல பெண்கள் நம்மளை நாடி நாடி வருவாங்க, அவங்களாவே வருவாங்க. இவ்வளோ வசதி இருக்குது. பணம் வேறு கொடு தட்சிணன் ஒரு பக்கத்தில் வச்சிட்டோம்னா அப்படியே அவங்க வச்சுட்டு போவாங்க. அதை விட பெஸ்ட்டு தொழில் என்னங்க இருக்குது? அற்புதமான தொழில். காவி வேஷம் போட்டுட்டு உக்காந்துட்டிங்கன்னா பிச்சு உதறலாமே. அது இந்தியாவில் அது இமயமலைக்கு போயிட்டு வந்து ஒரு கதை விட்டோம்னா இன்னும் கூட பிரமாதமாக விடும். அதெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டேன். அப்புறம் தான் ஒன்று சொன்னாங்க, திடீர்னு சில சமயத்தில் யாராவது போலீஸில் சொல்லிட்டாங்கன்னா மாட்டிக்குவோமே. அந்த சமயத்தில் தான் சில சாமியார்களை வந்து நான் பிராமின் சாமியார்களெல்லாம் உள்ளே தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், சாமியார்களை நான் பிராமின்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளினாங்க. அப்போ தான் இன்னும் ஒரு நான் பிராமினாக இருக்கிற மாட்டிக்காதாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது, சரி நான் பிராமினாக இருக்கவங்களும் பிராமின்ஸ் விட்றது இல்லை, சாமியாராக இருக்க விட்றது. அதுலேயும் காம்படிஷன். ஆமாம், பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அடிமை, அந்த நித்யானந்தா அவரெல்லாம் உள்ளே போனாங்க. அப்புறம் வந்து லிங்கம் எடுக்கிற ஒரு சாமியார் இருந்தார். எல்லாம் நான் பிராமின்ஸு. எல்லாத்தையும் உள்ள தள்ளினாங்க. அதான் ஜெயலலிதா வந்து தானே காஞ்சி மடத்தில் கை வச்சாங்க. அப்புறம் தான் பார்த்தா இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை காஞ்சி மடத்தில் கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் தானே தெரிஞ்சுது ஒரு அடினால சமத்தை கொடுத்தது இல்லை. அதுக்கப்புறம் தானே அவங்களாம் அடங்கி போனாங்க. அதுக்கப்புறம் நான் பிராமணாக இருக்கிற சாமியர்கள் அதை அதை சொன்னப்புறம் தான் பார்த்தா சரி அனாவசியமாக ஜெயிலில் போய் உதவாங்க வேணாம் அப்படி விட்டேன். இந்தியாவில் இந்த சாமியார் கலாச்சாரம் இது போன்ற பாலியல் வன்புணர்வு சாமியார்களால் நிறைய அதிகரிச்சுட்டு வருது. இதற்கு அடிப்படை பேஸாக என்ன ஊக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடவுள் பக்தி. கடவுள் பக்தி அதான் அண்ணா அன்னைக்கே எழுதிட்டாரு வேலைக்காரி படத்தில். அதுதான் கதையை. சாமியார் வேஷத்தில் எப்படி ஊரை ஏமாத்துறானுங்கிறது தான் கதையை. ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த சாமியார் சுற்றிக்கிட்டு இருக்கான். யாரத்தால காஞ்சி படத்துக்கு அதை தான் அவங்க அப்படியே கொலை பண்ணவங்க வந்து சாமியாராக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கோர்ட்டை வந்து நிறுத்தி நிரூபிப்பு. அப்படி அவன் சாமியாரே கிடையாதுங்கிறதெல்லாம் நிரூபிப்பு. அப்படி செக்ரட்டரி ஒரு ஆம்பளை நின்றுட்டுருவான். இவன் தான் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இது பண்ணுவாங்க. கேஆர் ராமசாமி தான் வக்கீல் ஹீரோ. மேலாடு உங்களுடைய அனுமதியுடன் நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படிம்பாரு. ஜட்ஜு ஓகேம்பார். நேராக போய் அந்த ஆம்பளை வேஷத்தில் நின்றுட்டுருவான். தலைப்பாய் ஒரு தட்டு தட்டு வரும். பார்த்தா பெண். பகலிலே ஆண் என்னமோ அரவிந்த கோஷம் என்னமோ பேர் ஆண். இரவிலே உத்தியானவனத்து தோழி பாருங்கள். இதுதான் அன்றைக்கே காட்டினார். அன்றைக்கே காட்டி சாமியார் வேஷத்தில் இருக்கும்போது அதுதான் பண்ணார். அதுதான் பக்தர் பிரசார். அதனால் அன்றைக்கி நான் பிராமின்ஸாக இருந்தவங்க எல்லாத்தையும் உள்ளே தள்ளிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் அன்றைக்கி அதை கைவிட்டேன். இல்லாட்டி போனால் இன்றைக்கி நான் கூட பெரிய மடமெல்லாம் ஆரம்பித்து நான் பிராமணாக இருந்து தப்பிச்ச ஒரு சாமியார் எனக்கு தெரிஞ்சால் 2 பேர் தான். ஒன்று வந்து மேல்மருவத்தூர், இன்னொன்று வந்து புட்டபர்த்தி சாய்பாபா. 2 பேர் தான் நான் பிராமணாக இருந்து தப்பிச்சவங்க. மற்ற எல்லாத்தையும் கை வச்சிட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. அவங்க ஜாதி அல்லாத யார் சாமியாராக இருந்தாலும் அவங்க அனுமதிக்கல. இவங்க 2 பேர் தப்பிச்சதுக்கு காரணம் ஜாதி பின்னணி பெருசாக இருக்கு. ஜாதி பின்னணி. அவர் ராஜுங்கிற ஒரு பெரிய ஆந்திராவில் பெரிய ஜாதி அவங்க. அதனால தான் அவர்கிட்ட யாரும் போகல. அதே மாதிரி ஒரு வன்னியராக இருந்தார், கிட்ட போகல. இல்லாட்டி போனால் இவங்களே ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. அமித்ஷா அவர்கள் ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா பசுவதை செய்கிறவங்கள தலையில கட்டி தொங்க விடணும்னு சொல்கிறாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? பசுவதை பண்ணணும்னு சொல்லி எழுதணும் வந்து ரிக்வேதம் எழுதணும். ரிக்வேதத்தில் பசுவை எப்படி கொல்லணும், எப்படி அதை சாப்பிடணுங்கிறதெல்லாம் இருக்குது. 36வது சருக்கம் அது பூராமே அதுதான். எப்படி கொல்லணும் பசுவை, காளை இல்லை அது தெரியுமில்ல. அதுவும் என்ன புதுசாக கண்ணு போட்ட ஒரு பசு, குட்டி பசு, கண்ணுக்குட்டி அல்ல, கண்ணுக்குட்டி போட்ட பால் கறந்துக்கிட்டு இருக்குது. அந்த பசுவை தான் கொல்லணும். அதுதான் ரிக்வேதம். அந்த பசுவை வந்து யாக கூட்டத்தில் போட்டு அதை அவிப்பாகமாக இது பண்ணி நெய் ஊற்றி அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டவங்க தான் பிராமணர்கள். அவங்க தான் பசுவை சாப்பிட்டவங்க. அந்த யாகத்தை வளர்த்திக்கு பசுவை கொள்றேங்கிறதுக்கு எதிர்த்து உருவான மதம் தான் பௌத்த மதம். யாகம் வளர்த்தின்னு பசுவை கொண்டின்னு தொலைச்சி கட்டிவிடுவேன் நாங்கள். அதுக்கப்புறம் தான் யாகத்தை விட்டுட்டு பசு மாதிரி பொம்மையை செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் யாகம் பண்ணாக்க பசு பொம்மை செஞ்சு போடுறாங்கல்ல, மாவில் செஞ்சு போட்டு அதை சாப்பிடுவாங்க. அதுதான் பிராமணர். பசுவை சாப்பிட்டவன் தான் பிராமணர், சாப்பிடாதவன் தான் திராவிடர். திராவிட சித்தாந்தம் பசுவை கொல்லக்கூடாது. கொல்லாமேன்னு எழுதுகிறாருங்க வள்ளுவர். எப்படி கொல்லணுங்கிற எழுதுறது தான் பகவத்கீதையும். இது பகவத்கீதையில் வந்து சொந்தக்காரராக இருந்தாலும் கொல்லுங்கிறது தான் பகவத்கீதை. அதே தான் ரிக்வேதம். ரிக்வேதங்கிறது ஒன்று தான். அதில் அத்தியாயங்கள் தான் யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். 4 அத்தியாயங்கள் கொண்டு தான். 4 வேதங்கள் எல்லாம் ஒரே வேதம் தான். ரிக்வேதத்தினுடைய மற்ற 3 அத்தியாயங்களும் சேர்ந்து 4 இதாக கட்டுறாங்க. அதனால் அது பிரம்மா எழுதுனது. அது ஓதப்படுறது தானே, எழுதப்படலையே. என்ன வேணாலும் சொல்லலாம். பஹா போஹோ அப்படின்றதுக்கு இதுக்கு இதுதான் அர்த்தம்னு உபநிஷத்துக்கள் எழுதி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாட்டு இறைச்சி வந்து இந்தியாவில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் இதை ஏன் சொல்கிறாரு? அவர் அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கொள்றவரில் நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறது ஐயங்கார் தான் பண்ணுறதா? ஆமாம், அவங்க அவ்வளோதான். மெயின் கம்பெனி அவங்க தான் வச்சுருக்காங்க. பல ஷூ கம்பெனி பூராவுமே அவங்க தான் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன்னு யாக வளர்த்துறதுக்கு பசுவை கொண்டு போட்டவன் தான் அவன். இன்னைக்கு பசுவை காப்பாற்றுறேன்னு சொல்லி டான்ஸ் ஆகிட்டு போரியா சொல்லிட்டு கொண்டவனுனால்தான் தின்னவனுனால்தான். மீண்டும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்கு நன்றி சார்.